அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரம் கார்த்திக் ட்ரெண்ட். யார் யாரோ சொகுசாக இருக்க நம்ம தினந்தினம் உழைச்சிட்ருக்கோம். இதை கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்க்க உங்களுக்கே தெரியும். சரி, ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு கதை. அதுக்கு முன்னாடி கதை சுருக்கம் அப்படிலாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக கதைக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடில் கீழே பாருங்கள் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற கேட்டகரியை கொடுத்துருங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கோவில் முன்னாடி ஒரு பிச்சைக்காரர் ரொம்ப வருஷமாக பிச்சை எடுத்துக்கிட்டே இருந்தாராம். அந்த கோவிலுக்கு நிறைய ஆட்கள் வந்து பார்க்குறதுக்கு சாமி கும்பிட்றதுக்கு வருவாங்களாம். அப்படி வரும்பொழுது ஒரு நாள் ஒரு முனிவர் ஒருத்தர் வந்தாராம். அந்த முனிவர் வந்த உடனே அந்த கோவில் இருந்த ஆட்கள்லாம் அவர் போயிட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவங்களோட குறையை எடுத்து சொல்லி அதற்கான பரிகாரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டே அந்த பிச்சைக்காரர் என்ன பண்ணாதான், ஒரு நாள் கிட்டே போயிட்டு இந்த மாதிரி எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நான் பிச்சை எடுக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை, அது இல்லாமல் நான் பிறந்ததுலேருந்து பிச்சை தான் எடுத்துக்கிட்டு அப்பா அம்மா என்னுடைய சிறு வயதிலே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கான இந்த நிலைமைக்கான எனக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அவர் கேட்குறாரு, முனிவர் கேட்குறாரு, உனக்கு சாமி மேலே நம்பிக்கை இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சாமி மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் கோவில் முன்னாடி பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன் சாமி, ஆனால் வந்து எனக்கு கடவுள் இன்ன வரைக்கும் ஒரு நாள் கூட காட்சி கொடுத்ததே கிடையாது, அதனால் என்னுடைய என்ன பாவம் நான் செஞ்சேன்னு தெரியல, அவர்கிட்ட அந்த குறையை சொல்லி அதற்கான பரிகாரத்தை நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் இது வரைக்கும் கடவுள் எனக்கு காட்சி அளித்தது கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு அந்த முனிவர் சொன்னார், கடவுள் கோவிலில் வந்து கடவுளின் நிழல்கள் தான் இருக்கும், கடவுள் அங்கே இருக்க மாட்டார், கோவிலுக்கு வரவர்களுக்கும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பார், கடவுள் அங்கே காட்சி அளிக்க மாட்டார். அப்போ கடவுளை பார்க்கணும் என்ன வழி சாமி அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது முனிவர் சொல்கிறாரு, கடவுளை பார்க்கணும் அப்படின்னா நீ கிழக்கு நோக்கி ரொம்ப நேரம் பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி, ஓகே, இதெல்லாம் அவர் யோசிச்சு பார்த்துட்டு கிழக்கு நோக்கி நம்ம பயணத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி கிழக்கு நோக்கி பயணத்தை தொடங்குறாரு. அப்படி அவர் பயணம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அந்த முதல் இரவு வந்து பார்த்தீங்கன்னா இருட்டிடுச்சு. அந்த முதல் இரவு எங்கே தங்குறது அப்படின்னு தவிச்சிட்டு இருக்காரு. அப்போது அந்த இடத்துல ஒரு செல்வந்தர் தான் வீடு திண்ணையில் நீங்கள் தங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இடம் கொடுக்குறாரு. அந்த இரவு அங்கே கழிச்சுட்டு அவர் காலையில் எழுந்து திரும்ப தன்னுடைய பயணத்தை தொடங்க ஆரம்பிக்கிறார். தொடங்க ஆரம்பிக்கும் பொழுது செல்வந்தர் கேட்குறாரு, என்ன வேலையாக நீங்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர், இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது, நான் கடவுளை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பிச்சைக்காரர் சொல்கிறார். இதை கேட்ட செல்வந்தர், அப்படியா, அப்போது எனக்கு திருமணம் ஆகிற வயசில் ஒரு பெண் இருக்குது, அது இல்லாமல் அவள் பிறவையிலிருந்தே ஊமை, அதனால் அவளுக்கு வந்து வாய் பேசுறதுக்கான வரத்தை நீங்கள் அவர் கடவுள்கிட்டருந்து கேட்டுட்டு வரணும், எனக்காக இதை நீங்கள் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதை நான் கேட்குறேன் கடவுள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு அவர்கிட்ட பதில் சொல்லிட்டு இவர் வராது. வழியில் வந்துகிட்டே இருக்காரு, நிறைய தடைகள்லாம் மீறி வழியில் வந்துகிட்டே இருக்காரு. ஒரு வழியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மலை, ஆண்டியும் போயாகணும். ஸோ இப்போ எப்படி தாண்டது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது அந்த இடத்துல ஒரு மந்திரவாதி ஒருத்தர் வர்றாரு. ஒரு மந்திரவாதி வரும்பொழுது என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த பிரச்சனையை சொல்கிறாரு. சரி, ஓகே, நீ மலையை கிராஸ் பண்ணுறதுக்கு மலையை தாண்டதுக்கு நான் உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சுருக்க மந்திர கோளால் அந்த மலைகளை பிளந்து வழிவிடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அதை கடந்து அவர் பிச்சைக்காரர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து மந்திரவாதி கேட்குறாரு, எங்கப்பா போகிற இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் எதுக்காக போகிறேன் அப்படின்னு அவர்கிட்ட அந்த விஷயத்தை சொல்கிறார். சொல்லி முடித்ததுமே அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார், நான் 300 வருஷமாக முக்தி கிடைக்காமல் இருக்கிறேன், நீ கடவுள்கிட்ட போன அப்படின்னா எனக்காக இந்த விஷயத்தை கேட்டுட்டு வா, அது வரத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவரும் அவர்கிட்டையும் சரி, ஓகே, உங்களுக்காக இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறார். கடந்து வெகு தூரம் வந்ததுக்கப்புறமேட்டு கடவுள் காட்சியே அளிக்கல, ஒரு ஆறு ஒன்று இடையில வருது. அந்த ஆறு வந்த உடனே அந்த ஆற்றில் தாண்டி எப்படி போகிறது அப்படின்னு திகைச்சு போய் நின்றுட்டுருக்காரு. அப்போது ஒரு ஆமை ஒன்று வருது. ஒரு ஆமை ஒன்று வந்து என்ன விஷயத்துக்காக இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் தன்னோட விஷயத்தை சொல்கிறாரு. சரி, ஓகே, அப்போ ஆமாம் சொல்லுது, நான் உங்களை இந்த ஆற்றை தாண்டி விட்டுறேன், அதற்கு நீங்கள் வந்து எனக்கு ஒரு உதவி செய்யணும், எனக்கு பறக்கணும்னு ஆசை, அது அந்த வரத்தை நீங்கள் கடவுள்கிட்ட போயிட்டு கேட்டுட்டு எனக்காக வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆமாம் சொல்லுது. கேட்டுட்டு அவர், சரி, ஓகே, என்ன அனுபவம் கிராஸ் பண்ணி விட்டுங்க, நான் இந்த மாதிரி கடவுள்கிட்ட உங்களுக்கான வரத்தை கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆமை சொல்லிட்டு பயணத்தை தொடங்குறாரு. கிழக்கு நோக்கி போயிட்டே இருக்காரு. ரொம்ப நேரமாயும் அவருக்கு களைதான் ஏற்படுத்தியே தவிர அவரால் கடவுளை பார்க்க முடியல. சரி, திடீர்னு லைட்டாக மயக்கம் போட்டு அப்படி அந்த ஸ்டேஜில் இருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு வெளிச்சம் கடவுள் தோண்டிட்டார், இவர் முன்னாடி தோண்டிட்டார். கடவுள் இவர் முன்னாடி தோண்டின உடனே அவர் வைக்கிற முதல் கடவுள் வைக்கிற முதல் கோரிக்கை, நீ என்கிட்ட 3 கோரிக்கைகளை கேட்கலாம், அதற்கான வரத்தை நான் தருவேன் அப்படின்னு சொல்லி கடவுள் முன்னாடியே சொல்லிடுறாரு. அப்படியா, அப்போயோ சின்ன வயசுலேருந்தே பிறந்ததுலேருந்தே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம், அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயணத்தை மேற்கொண்டோம், அதை கேட்கலாமா, இல்லை நமக்கு வழியில் உதவணும், மூணு பேத்துக்குள்ள கோரிக்கையை கேட்கலாமான்னு மனசுக்குள்ளே நிறைய குழப்பத்தை வச்சுக்கிட்டு அந்த மூணு பேத்தோட கோரிக்கைகளை மட்டுமே கடவுள்கிட்ட இவர் கேட்குறாரு. சரி, கடவுள் அதற்கான
வரத்தையும் கொடுத்துட்றாரு, நீ நினச்சபடியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த வரத்தை கொடுத்துட்றாரு. திரும்ப வர வழியில் ஆமையை பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு ஆமையை பார்த்து இதை இந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறாரு. நீ வந்து உன்னுடைய ஓட்டை உன்னுடைய மேல் இருக்க ஓட்டை எடுத்து போட்டேன் அப்படின்னா உனக்கு ரெக்கைகள் வந்துடும், அதற்கு பிறகு நீ வந்து தாராளமாக பறக்கலாம், இந்த வரத்தை கடவுள் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லவும் அதே மாதிரியே செய்ய அவர் ஆமைக்கு ஆமையால் பறக்க முடிஞ்சது. ஸோ ஆமையோட பிரச்சனை தீர்ந்துச்சு. அடுத்து வர்றாரு, அடுத்து மந்திரவாதி வர்றாரு. என்னப்பா கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கேட்டேங்க ஐயா, நீங்கள் வந்து உங்கள் மந்திரக்கோளை தூக்கி போட்டுட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு முக்தி கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னா இது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரக்கோளாச்சு, சரி ஓகேப்பா இது பத்திரமா நீயே வச்சுக்க அப்படின்னு அவர் கையில் கொடுத்துட்டு அவர் வந்து முக்தி அடைச்சிட்டார். அடுத்து வர்றாரு, செல்வந்தர் வீட்டுக்கு வந்துட்டார். செல்வந்தர் கேட்குறாரு, என்னப்பா நான் கேட்டேனே மகளுக்கான வரத்தை வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்கும்பொழுது மேலே இருந்து ஒரு சத்தம், அப்பா எனக்கு பேச வந்துருச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு சத்தம் வருது. இதை கேட்ட அந்த செல்வந்தருக்கு ரொம்பவுமே ஆனந்தம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற விஷயம் தோணுது. இதுதான் ஃபஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இதை சொல்லிவிட்டு சரி பிச்சைக்கார வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பிச்சைக்காரர் கிளம்பி வந்துட்டே இருக்கும்பொழுது பாதி தூரத்தில் திடீர்னு செல்வந்தர் ஓடி வர்றாரு. என்னப்பா நானும் யோசித்து பார்த்தேன்ப்பா, எனக்காக நீ இவ்வளோ தூரம் என் மகளுக்காக போயிட்டு கேட்டு அவளோட வாழ்க்கையில் வாய் பேசவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வாய் பேச வாய்ப்பளித்த உதவின உனக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லிக்கணும். நன்றி மட்டுமே இல்லை, இனி அவள் உன் வாழ்வில் முழுவதும் பேசுவதற்கு அவளையே நான் அவனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தர் அந்த பெண்ணை பிச்சைக்காரர்கே திருமணம் செஞ்சு வச்சிட்டாரு. இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஆமை வந்து அந்த ஓட்டை பிரித்து அவர்கிட்டே கொடுத்துருச்சு, அந்த பிச்சைக்காரர்டே கொடுத்துருச்சு. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது நவரத்தனமாகவும் தங்கமாகவும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களாகவும் மாறிடுச்சு. இதிலேருந்து ஒன்றே ஒரு விஷயம் நமக்கு தெரியுது, இதுதான் கருத்து. இதோட கதையோட கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்களுக்கு உதவணும் அப்படின்னா அதன் பயன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்ம வந்து நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம வீட்டில் பக்கத்தில் ஒரு செவரில் இல்லை எங்கேயாச்சும் கீழே கொஞ்சம் சாப்பாடு வச்சேன் அப்படின்னா அணில் காக்கா குருவி இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு அந்த இது உயிரினங்கள்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம வாழ்த்தும். ஸோ அதனால் நம்ம வீட்டில் என்றைக்குமே பஞ்சம் பசி பட்டினி இந்த விஷயத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது. அதனால் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சது, அடுத்தவங்களுக்கு உதவும் நாமும் நல்லா இருப்போம். இதுதான் இன்றைய பதிவு. மீண்டும் அடுத்தடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். ஆமாங்க, அதுவரை உங்களிடம் என்றவர்கள் பா கார்த்திக் நன்றி வணக்கம். ஆஹா.